ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்கி கிரியேஷன்ஸ். நம்ம எப்பவுமே சர்வைவல் ஸ்டோரியில ஒரு கஷ்டத்தை தாண்டி வெற்றி அடைஞ்சவங்களை மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனா ஜாலியா ஒரு ட்ரிப், ஒரு ஐலாண்டுக்கு தனியா வெக்கேஷனுக்கு போனா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட் கண்டென்ட் தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லூசி இர்வின், இவங்க தான் நம்ம ஸ்டோரியோட சிங்கப்பின். இவங்க லண்டன்ல இருக்கிற விண்டன் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்துல பிப்ரவரி 1, 1956 பிறக்கிறாங்க. பிறந்த எப்பவும் போல மத்த குழந்தைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா தன்னோட 12வது வயசுலயே ஸ்கூல் பிடிக்காம டிராவல் அண்ட் அட்வென்ச்சருக்கு இறங்குறாங்க. மத்த பெண்கள் மாதிரி அடக்க உடக்கமா இல்லாம ஆக்ஷன் அட்வென்ச்சருன்ட்டு கொஞ்சம் தாறுமாறாதா போயிருக்காங்க. அதனால இவங்களுக்கு படிப்பு மண்டல ஏறினாலும் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் திறமை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதனால தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பல ட்ரெக்கிங்க்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி பல ட்ரெக்கிங் போனதுனால உங்களுக்கு சர்வைவல்னா அத்துப்படின்னு சொல்லலாம். ஆனா சர்வைவலுக்கு பண்ணணும்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகணும். வெளியே எங்கேயாச்சும் போகணும்னா காசு கண்டிப்பா வேணும் இல்லையா? அதுக்காகவே இவங்க வேலை பாக்குறாங்க. என்னதான் படிச்சு முடிக்கலனாலும் ஹோட்டல்ல வெயிட்ரஸாவும் ஒரு செஃபாவும் டேபிள் தொடக்கிறது அந்த மாதிரி ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வேலையவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தவங்க மேல காதலும் ஏற்படுது. அவங்க தான் டாம் ஹாங்க். அவங்கள மணக்கவும் செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ட்ரிப் போலாமேன்ட்டு போகவும் செய்யறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்த உடனே அங்க ஒரு பிரைவேட் போயிருக்காங்க. பல நாட்கள் பல மாதங்கள் அங்கேயே இருந்திருக்காங்க. இவ்வளவு மாசம் சாப்பிட குடிக்க அங்க இருக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? உணவுக்காக கடல்ல இருக்கிற மீன்களை பிடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன ஷார்க்க கூட ஹண்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் இல்லாம பவளப்பாறையில இருக்கிற சின்ன சின்ன கிராப்ஸ் அப்புறம் ஆயிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட்டுருக்காங்க. நெருப்பு மூட்டுறதுலாம் நம்ம லூசி இர்வின்க்கு கை வந்த கலை. அதுவும் இல்லாம பக்கத்திலேயே அந்த உடஞ்சு போன படகு இருக்கு. அங்க எரிபொருளும் இருக்கு, ஒரு மேட்ச் ஸ்டிக்கும் இருக்கு. சோ நெருப்பு ஒரு மேட்டரே கிடையாது. குடிநீருக்காக இங்க இருக்கிற தென்னை மரத்துல அவங்க இனி வரலன்ட்டு ரெஸ்கியூக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ரெஸ்கியூ பண்றதுக்கு பல மாசங்கள் ஆச்சு போல ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த தீவுல இருந்து வரக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விருப்பமே இல்லை. சோ அவங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு சில போன்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த தீவுலயே கொஞ்ச நாள் இருக்க வச்சிடறாங்க. அப்படி அந்த தீவுல இருக்கும்போது லூசி இர்வினோட ஹஸ்பண்ட் டாம் மீன் பிடிக்கிறதுக்காக பவளப்பாறைகள் திட்டுக்கு போயிருக்காரு. அங்கிருந்து தவறி கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுகும்போது அவர் கைக்கு அடிபட்டுருது. கைக்கு அடிபட்ட உடனே கையில இருக்கிற ரத்தத்தை ஒரு வாலிபால்ல ஒரு ஃபேஸ் மாதிரி வரைஞ்சு அந்த வாலிபாலுக்கு வில்சன் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிடறாங்க. தொடர்ந்தான் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்க. கூட இன்னொருத்தங்க வேணுங்கிறதுக்காக ஒரு பாலையே ஒரு மனுஷனா கற்பனை பண்ணி அவங்க கூட பேசிக்கிறாங்க. அப்படி பேசுறது மட்டும் இல்லாம கொஞ்சம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நெட்டையும் வாங்கி பேம்பூ வச்சு ஒரு வாலிபால் கோர்ட்டை ரெடி பண்ணி வாலிபால் தான் விளையாண்டுருக்காங்க. இது ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி இல்லையா? ஆனா கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்துருச்சு. ஒரு புயல் தான். அந்த புயல் இவங்க தங்கியிருந்த கூடாரத்தை முழுசா கவுத்துருச்சு. சோ நைட்டு முழுக்க அவங்க மலையிலேயே தான் நினைஞ்சிருக்காங்க. சில வருஷங்கள் கழிச்சு ஒரு வழியா மீண்டும் அவங்க அந்த ஐலாண்டை விட்டுட்டு நகரத்துக்குள்ள வராங்க. நகரத்துக்குள்ள வந்த உடனே அவங்க ஒரு செலிபிரிட்டியாவே மாறியிருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் யாருமே இந்த மாதிரி பெரிய அட்வென்ச்சர் போனதே இல்லை. இதையே அவங்க சாதகமா பயன்படுத்தி ஒரு புக் எழுதுறாங்க. இந்த புக் பேர் கேஸ்டவே. அப்படின்னா தனித்தீவுல மாட்டிக்கிட்டவங்க தான். வெறும் புக்கோட மட்டும் இல்லாம ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பேரும் கஷ்டவே தான். இப்போ அவங்க தன்னோட 3 குழந்தைங்களோட நகரத்துல தான் வசிக்கிறாங்க. அந்த தீவுக்கு அடிக்கடி போயிட்டு தான் இருக்காங்க. சோ ஃபைனலி அந்த ஃபீல் குட் மூவி கம்ப்ளீட் ஆயிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி தனியா ஒரு தீவுக்குள்ள வாழணும்ட்டு ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஆசை இருந்துச்சுன்னா எப்படி வாழணும்ன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இனி இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிங்கன்னா நோட்டிபிகேஷன்லேயே எங்கள் வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென், பை கைஸ்.